வள்ளிக்கு பயம் அப்படிங்கிறது நாரதர் மூலமாக முருகருக்கும் விநாயகருக்கும் மற்ற தெய்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாரதர் சொல்லிடுவாரு. அப்ப வள்ளி மட்டும் தனியா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம கிழவர் வேணும் இருக்கிற முதியவர் கிட்ட யானை வந்து என்னை காப்பாத்து சொல்றாங்க. நான் காப்பாத்துறேன், எனக்கு சத்தியம் கொடு, சத்தியம் பண்ணி கொண்டு அவங்க கல்யாணம் முடிச்சுக்கன்னு சொல்லுவாரு. நான் வந்து கல்யாணம் பண்ண சத்தியம் பண்ண மாட்டேங்கிற சத்தியம் பண்ணீங்கன்னா நீங்க அடியாசி யானையாசி முருகர் அக்கட போறாரு. அதாவது அந்த கிழவன் நேரத்தில் இருக்கிற முருகர் வந்து பாத்தீங்கன்னா அக்கட போறாரு. ஐயோ வேண்டாம் வாங்க, நான் வேற வழி என்னன்னு தெரியல, என்ன சொல்றது, இவ்வளவு ஒரு அழகான பெண் வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம கிழவராகி உங்களை வந்து நான் கல்யாணம் முடிச்சுட்டேன். ஆனா எங்க அப்பா அம்மாவை கேட்பேன்னு திருப்பி பாக்குறா, அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஆனா அவங்களும் யானையை வெட்ட முடியல, ஏன்னா அது கடவுள் வேறத்துல இருக்கிற விநாயகர். சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருவோம், உங்களை நான் என்ன இழக்கிறது நாங்க விரும்பல அப்படின்னு அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து சத்தியம் பண்ணி தர்றாங்க. யாருக்கு பண்ணி தர்றாங்கன்னா அந்த வயசான இடத்துல இருக்கிற முருகருக்கு வந்து பண்ணி தர்றாங்க. அப்படி பண்ணி தர்றப்போ சிவன் அவனுடைய பார்வதி எல்லாருமே வந்துடுறாங்க, முருகோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. கலங்காதே கண்மணியே, இவர் கிழவர் வேடத்துல இருக்கிற செந்தில் படி வேலை தான் நானு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுகாதே கண்மணியே, இவங்க வேற யாருமே இல்லை, கந்தர் படி வேலை தான் சொல்லி தன்னுடைய உண்மையான உருவத்தை முருகன் காட்ட வள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு போக சுபமுகத்தோட நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு இந்த நிகழ்ச்சியும் இந்த வள்ளியோட கும்பியும் வந்து நல்லபடியா முடியுதுங்க. இதனால என்ன தெரிஞ்சு சொல்லாதபடி கருத்து என்னன்னா, எப்பவுமே தன்னுடைய அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு பேரண்ட்ஸோட, அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுடைய அவர்களையும் மதித்து அவங்களுடைய பேச்சை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும், சுமை நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இறுதியாக சொல்லிக்கிறேன். எந்த விஷயமா இருக்கும் சரிங்களா, சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு சாமான வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி விமானமே வாங்குற மாதிரி இருந்தாலும், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பேரண்ட்ஸ் தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது எது நான் கெட்டது அப்படின்னு. அதனால அவங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் மதித்து அவங்களுக்காகவும் நாம் இருக்கணும், நமக்காக தான் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி முடிச்சாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உள்ளூர் காவல் தெய்வங்களையும் கருப்பனையும் அழைக்க வேண்டி இருக்கிறது. சின்னப்பனை பாடலுக்கு முன்னதாக எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஏன்னா ரெண்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்த பாட்டு. ஸோ மாமனும் கிருஷ்ணனும் ஒரு பொட்டி வண்டி கட்டி வார பொண்ணு தாலியும் கொண்டு வாரம் கட்டி கிட்டா போதும் அடி கல்யாணம் தம்பியா போற எனக்கு கொண்டு மல்லி வாங்கி வாங்கினே கமத்தானே, அடியே குடமலை கூட வச்சு கோயிலுக்கு போ.
ஐயா அப்படியே மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போற வாழ தங்கோர கிணமே காசு மாள பத்திரமோ பொண்ணூர கிணமே கூப்பிடடி பொன்னூர கிணமே கல்யாணம் தான் செஞ்சிருக்கிறேன் பொண்ணு உரத்தினமே.